ாம் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அது யோசித்து பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து எரி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதபதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்து எரிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்கு கல் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாய் ஜொலிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் உன் சாய்தேவா உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லாரையும் முக்கியம் என்று நினைக்கிறாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீ முக்கியம் உன் சொந்தம் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது நீ கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் நீ ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகம் பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து எரிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையாய் புதிய புத்துணர்ச்சியுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் அவரிடம் நம்பிக்கை வையுங்கள் இவரிடம் நம்பிக்கை வையுங்கள் என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதீர்கள் முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் நீ இப்போது என் பாசமிகு அரவணைப்பில் உள்ளாய் நமது இந்த பந்தமானது தாயும் செய்யும் போன்றது குழந்தையை பேணி காப்பது அன்னையின் கடமையாகும் ஒரு துறவியிடம் நியூயார்க் பத்திரிகையாளர் ஒருவர் பேட்டி எடுக்க ஆரம்பித்தார் நிருபர் ஐயா உங்களுடைய முந்தைய சொற்பொழிவில் தொடர்பு மற்றும் இணைப்பு என்பது பற்றி பேசினீர்கள் அது உண்மையிலேயே மிகவும் குழப்பமாக இருந்தது சற்று விளக்கி சொல்ல முடியுமா என்றார் துறவி புன்முறுவலோடு நிருபர் கேட்ட கேள்வியிலிருந்து விஷயத்தை திசை திருப்புகின்ற விதமாக அந்த நிருபரிடம் கேள்வி கேட்டார் நீங்கள் நியூயார்க்கில் தான் வசிக்கிறீர்களா நிருபர் ஆம் துறவி நிருபரை நோக்கி கேட்டார் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் இந்த துறவி என் சொந்த வாழ்வை பற்றியும் தேவையற்ற கேள்விகளையும் கேட்டு தன்னுடைய கேள்விக்கு பதில் தருவதை தவிர்க்க முயற்சிக்கிறார் என்று நிருபர் நினைத்தார் இருந்தாலும் துறவியின் கேள்விக்கு என் தாயார் இறந்து விட்டார் தந்தையார் இருக்கிறார் மூன்று சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி இருக்கிறார் அனைவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது என்று நிருபர் பதிலளித்தார் துறவி முகத்திலே புன்னகையுடன் நீங்கள் உங்கள் தந்தையுடன் பேசுகிறீர்களா என்று மீண்டும் கேட்டார் இப்போது நிருபர் சற்று எரிச்சலடைந்து விட்டார் துறவி கேட்கிறார் கடைசியாக எப்போது அவரிடம் பேசினீர்கள் நிருபர் எரிச்சலை அடக்கிக் கொண்டு ஒரு மாதத்திற்கு முன்பு இருக்கலாம் என்றார் துறவி கேட்கிறார் உங்களுடைய சகோதர சகோதரிகளை அடிக்கடி சந்திப்பதுண்டா குடும்பமாக சந்தித்தது கடைசியாக எப்போது என்றார் இப்போது அந்த நிருபரின் நெற்றியில் வியர்வை தெரிந்தது இதை பார்த்தால் துறவிதான் நிருபரை பேட்டி காண்பது போல் இருந்தது நீண்ட பெருமூச்சுடன் நிருபர் சொன்னார் இரண்டு வருடங்களுக்கு முன் கிறிஸ்துமஸ் சமயத்தில் சந்தித்தோம் என்று துறவி கேட்கிறார் எல்லோரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் இருந்தீர்கள் புருவத்தின் மீது வடிந்த வியர்வையை துடைத்தவாறே நிருபர் மூன்று நாள் என்றார் துறவி மீண்டும் கேட்கிறார் உங்களுடைய அப்பாவின் அருகில் அமர்ந்து அவரோடு எவ்வளவு நேரம் கழித்தீர்கள் இப்போது நிருபர் பதட்டத்துடன் சங்கடத்துடனும் ஒரு காகிதத்தில் ஏதோ கிறுக்க ஆரம்பித்தார் துறவி கேட்கிறார் எல்லோரும் ஒன்றாய் அமர்ந்து காலை உணவு மதிய உணவு அல்லது இரவு உணவை சாப்பிட்டீர்களா அம்மா இறந்த பிறகு நாட்களை எப்படி கழிக்கிறீர்கள் என்று அப்பாவிடம் கேட்டீர்களா இப்போது நிருபரின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் கீழே விழத் தொடங்கியது துறவி அந்த நிருபரின் கைகளை பற்றியவாறு கூறினார் சங்கடப்படாதீர்கள் மனம் உடைந்து போகாதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் தெரியாமல் உங்கள் மனதை நான் புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னியுங்கள் ஆனால் இதுதான் நீங்கள் தொடர்பு மற்றும் இணைப்பு பற்றி கேட்ட கேள்விக்கான பதில் நீங்கள் உங்களுடைய அப்பாவுடன் தொடர்பில் இருக்கிறீர்கள் ஆனால் அவரோடு நீங்கள் இணைப்பில் இல்லை நீங்கள் அவரோடு இணைக்கப்படவில்லை இணைப்பு என்பது இதயத்துக்கும் இதயத்துக்கும் இடையே இருப்பது ஒன்றாய் அமர்ந்து உணவை பகிர்ந்து ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொண்டு தொட்டு கொண்டு குலுக்கி கண்களை நேருக்கு நேர் பார்த்து ஒன்றாய் சேர்ந்து நேரத்தை செலவிடுவதுதான் இணைப்பு கனெக்ஷன் என்பது நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுடன் தொடர்பில் அதாவது காண்டாக்ட் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் யாரும் இணைப்பில் இல்லை என்றார் இப்போது நிருபர் கண்களை துடைத்து கொண்டு எனக்கு அருமையான மற்றும் மறக்க முடியாத பாடத்தை சொல்லி தந்ததற்கு மிக்க நன்றி ஐயா என்றார் இதுதான் இன்றைய வாழ்வின் நிஜமாக இருக்கிறது வீட்டில் ஆகட்டும் அல்லது சமுதாயத்தில் ஆகட்டும் ஒவ்வொருவரும் நிறைய தொடர்பை வைத்திருக்கின்றனர் ஆனால் இணைப்பில் இருப்பதில்லை எல்லோருமே அவரவர் சொந்த உலகில் மிகவும் பரபரப்பாக இருக்கின்றனர் நாம் இதுபோல வெறும் தொடர்பை பராமரிக்காமல் இணைப்பில் வாழ்வோமாக நம்முடைய அன்புக்கு உரிய அனைவரோடும் அக்கறையோடும் அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக நேரத்தை செலவழித்தும் வாழ்வோமாக நம் சாய்நாதரும் பெற்றோர்களிடம் சகோதரிகளிடம் மற்றும் அனைத்து உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் அன்பாக இருங்கள் முடிந்தவரை இணைப்பில் மற்றும் தொடர்பில் இருங்கள் இன்சொல் பேசுங்கள் பிறர் குற்றத்தினை பொறுங்கள் எதிர்ப்பதற்கு அல்ல பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார் உன் அன்பு சிறகினில் ஒளிந்து கொள்ள செய் பறவையாய் தவிக்கிறது மனம் உந்தன் அருள் என்னும் கதகதப்பு வேண்டிடும் மழையில் நனைந்த ஆட்டுக்குட்டியாய் நான் சாயி எனும் நம்பிக்கை கயிறு பற்றி அருள்மலை ஏறும் வரும் பக்தனாய் நான் சேற்றுக்குள் புதைந்து உன் அருளால் செந்தாமரையாக பூக்கும் அபூர்வ மலர் நான் காற்றில்லா வேளையிலும் உந்தன் அருளால் உயிர் வாழும் உயிர் நான் நீரில்லா வேளையிலும் உன் அருள் கிடைக்க பெற்ற மீன் நான் உந்தன் புகழ் பாட கவிவூற்றாய் பெருக்கெடுத்த ஆறு நான் தேற்ற ஆளின்றி இருந்த என்னை தெம்போடு நடக்க வைத்த குருநாதன் நீ காற்றாய் நான் கலந்தாலும் உன் வேப்பங்காற்றோடு கலந்திடல் வேண்டும் நீராய் நான் பிறந்தால் உன் கடை விரலிடை தோன்றிய கங்கா யமுனை ஆகிடல் வேண்டும் ஆற்றாமை சொல்லிவிட்டேன் அடியேன் உள்ள கிடக்கை அறிந்து உய்வெய்திட பணித்திட ஐயனே சாய்நாதனே அஞ்சுகின்ற கண்களிலே அவன் இருப்பான் அஞ்சாதே என ஆறுதல் தந்திடுவான் துஞ்சுகின்ற வேளையிலும் தூயவன் எம் இதயத்தில் இருப்பான் நெஞ்சுரம் தந்திடுவான் நீதியினை புகட்டிடுவான் பஞ்சம் பசி வராது பக்தர்களை காத்திடுவான் பரமனாய் இருந்து ஆண்டியாய் வாழ்ந்த சாயி கெஞ்சி உருகி அழைத்தால் ஓடோடி வந்திடுவான் கேட்ட வரங்களோடு கேட்காத வரமும் தந்திடுவான் சஞ்சலம் போக்கி நிம்மதியை தந்திடுவான் சத்குரு அவன் நாமம் சொல்லிவிட்டாள் பகை உணர்வை போக்கிடுவான் பஞ்சமா பாதகத்தை ஒழித்திடுவான் அவனை மிஞ்ச ஓர் சத்குரு உண்டோ இப்பூவுலகில் வணங்கி மகிழ்வோம் அவரை என்னாலும் பாபாவின் பக்தர்களாகிய நாம் ஒருபோதும் தனித்து இல்லை பாபா எந்த நேரத்திலும் எல்லா இடங்களிலும் நம்முடனேயே இருக்கிறார் தொடர் நாமஜபம் சாயியை பற்றியே படித்தல் அவர் செய்த லீலைகளை நினைவுகூர்தல் போன்றவற்றில் ஈடுபட்டு கொண்டிருப்பதன் மூலம் பாபாவின் இருப்பை நாம் உணர முடியும்